அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் இரவுக்கான சிந்தனை என்கிற அனுதின இரவு தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதன் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமக்காக யுத்தம் செய்து நியாயத்தை வழங்குகின்ற நல்தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மகிமை பொருந்தின வல்லநாமத்தில் உங்களுக்கு எங்களது மாலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவதற்கு யாருமே இல்லை என்று நீங்கள் திகைக்கும் பொழுது, நினைக்கும் பொழுது, வியக்கும் பொழுது, முடமாகி கிடக்கும் பொழுது, உங்களுக்காக செயல்பட்டு தம்முடைய வல்லமையின் ஆற்றலை வெளிப்படுத்தி நீதி நியாயத்தை செய்யத்தக்க வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை மனதில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் தரப்பிற்கு, கர்த்தாவே நீர் எனக்காக வழக்காடும் ஐயா, நான் என் சுயமாய் போராட மாட்டேன், யுத்தம் செய்ய மாட்டேன், உம்முடைய சித்தத்திற்கும் சத்தத்திற்கும் என்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பொறுத்திருங்கள். அதை குறித்து இன்றிரவு நாம் சிந்திக்க கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. நம்முடைய இரவுக்கான சிந்தனையின் தலைப்பினவென்றால், கர்த்தர் செயல்பட பொறுத்திருப்பது. வசன பகுதி 119 சங்கீதம் 84 வசனம். உமது அடியினுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? இந்த வசன பகுதியிலே சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், கர்த்தாவே உமது அடியினுடைய நாட்கள் குறைவுள்ளதாக இந்த பூமியிலே இருக்கிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் நியாய தீர்ப்பு செய்யும் ஐயா என்று சொல்லி இயங்குகிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, இதுதான் ஒரு ஆவிக்குரிய சிந்தையாகும், மாம்சத்துக்கு விட்டு கொடுக்காத வாழ்க்கையாகும். ஆம், அவரை துன்பப்படுத்துகிறவர்களை, அவரை அடிமைப்படுத்துகிறவர்களை இவர் எந்த விதத்திலும் தாக்குவதில்லை, எதிர்த்து பேசுவதில்லை, இவர் மாம்சத்தினாலே செயல்படுவதில்லை. ஆம், தேவனே நீர் வழக்காடுமையா என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து ஒப்புகிறவர். ஆம், சுயமாய் செயல்பட்டு யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல, வாதிட்டு ஜெயிக்க பார்க்கிறவர் அல்ல, கர்த்தாவே நீர் கிரியை செய்யமையா என்று சொல்லி தன்னை தானே விட்டு கொடுக்கின்றவர். இந்த நாளிலும் கூட உங்களுடைய இல்லத்திலே, உற்றார் உறவினர்கள் மத்தியிலே, நண்பர்கள் நடுவிலே, வேலை சலத்திலே நீங்கள் அநேக எதிர்ப்புகளை எதிர்கொள்ளலாம், அநியாயமாய் நீங்கள் பழிசாட்டப்படலாம், வதந்திகள் உங்களை சுற்றிலும் சூழ்ச்சியாக வைக்கப்பட்டிருக்கலாம். அவைகளை குறித்து நீங்கள் பதஷ்டப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுக்காக வாதிட வேண்டாம், வழக்காட வேண்டாம். கர்த்தாவே நீர் பார்த்து கொள்ளுமையா என்று சொல்லி கர்த்தரிடமாய் விட்டு விடுங்கள். ஆம் பிரியமனோர்களே, அதேதான் 94 சங்கீதம் 1 வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். பக்தன் சொல்கிறார், நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே பிரகாசியும் என்று குறிப்பிடுகிறார். பிரியமனோர்களே, நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆம், அவர் ஏற்ற வேலையிலே அதை செய்து முடிப்பார். அதேதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 12:19 வசனத்திலே, பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். அறிவுரை ஆலோசனை வழங்குகிறார். கர்த்தர் செயல்படும்படியாக இடங்கொடுங்கள். இந்த காத்திருப்பின் காலகட்டமானது உங்களுக்கு பரீட்சையின் காலகட்டமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக செயல்படும்படியான காலகட்டமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, சில நேரத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பொறுமையை பரீட்சிக்கிறார். நாம் அவருக்காக தான் காத்திருக்கிறோமா இல்லையா என்பதை பரீட்சிக்க விரும்புகிறார். அதற்காக தான் அமைதியாக இருக்கிறார். அவருடைய அமைதியின் காலகட்டம் தேவன் நமக்காக செயல்பட மறுத்துவிட்டார் என்பதாக அல்ல. இந்த நாளிலும் கூட நான் உங்களுக்காக வழக்காடுவேன், உங்களுடைய காரியங்களையெல்லாம் நான் செய்து முடிப்பேன், நானே பதில் செய்வேன், நானே பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் பழி வாங்க வேண்டாம். பக்தனாகிய யோசேப்பை சற்று யோசித்து பாருங்கள். அவர் அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டார், செய்த நன்மைக்கு தீமையை அனுபவித்தார். ஆனால் அவருடைய தலையானது உயர்த்தப்பட்ட பொழுது அவர் யாருக்குமே தீமை செய்யவில்லை, அவர் பழி வாங்கவே இல்லை. மாறாக அவருக்கு தீமை செய்த அவருடைய சகோதரர்கள் அவருடைய தயவை நாடி வந்த பொழுது அவர்களுக்கு இவர் உதவி செய்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவர்களாய்தான் நாம் இருக்க வேண்டும். ஆகையால் தான் நம்முடைய தலைப்பு வசன பகுதியிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே நான் உமது அடியேன் என்று குறிப்பிடுகிறார். இப்படியாக தான் நாமும் கூட இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் யாருக்கு அடிமையாக இருக்கிறோம் என்பது
நாம் எப்படிப்பட்ட பிரதிபலிப்பை பிரதிபலிக்கிறோம் என்பதை சார்ந்திருக்கிறது. உதாரணத்திற்கு நாம் மெய்யாகவே நாம் சாந்தமாய் பழி வாங்காமல் அமைதலோடு இருப்போமானால் நாம் கர்த்தருடைய அடிமையாக இருக்கிறோம். அதற்கு பதிலாக நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுக்கு எதிராக நாம் வாய் திறந்து பேசுவோமானால் நாம் நம்முடைய மாம்ச புயபலத்தை காண்பிப்போமானால் நாம் மண்ணுக்குரியவர்களாய் இருக்கிறோம், மாம்சத்திற்கு அடிமைகளாக இருக்கிறோம், சத்ருனுடைய கிரியைகளுக்கு நாம் அடிமைகளாய் இருக்கிறோம் என்பதுதான் திண்ணமாக இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகளை வைத்தே நீங்கள் யாருக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்பதை நிதானித்து பாருங்கள். நாம் தேவனாகிய கர்த்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஆம், நான் உமது அடியேன் என்று பக்தன் இந்த தலைப்பு வசன பகுதியில் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கைதான் தேவனுடைய குறுக்கிடுதலை, தேவனுடைய வல்லமை விளங்குகின்றதான செயல்களை அனுபவிக்கிற வாழ்க்கையாகும். நீங்கள் இன்னும் கொஞ்ச காலம் பொறுத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்காக நிச்சயம் செயல்படுவார். அவர் செயல்படும் பொழுது உங்களுக்கு நீதியை வழங்குகிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஜெயத்தையும் உங்களை எதிர்க்கிற அனைத்து சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் தோல்வியையும் தருவார். இவர்தான் நம்முடைய நீதியுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் மாம்சத்தில் செயல்பட வேண்டாம், பழி வாங்க வேண்டாம், கோபம் கொள்ள வேண்டாம், பகை உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டாம், எரிச்சலுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். பொறாமையை முற்றிலுமாக அழித்து போடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை அளித்திடுவார். ஒரு விசை உலக கால்பந்து போட்டியின் பொழுது இங்கிலாந்து கால்பந்து வீரர் வெயின் ரூனியை எதிரணியான போர்ச்சுகல் வீரர் தாக்கிவிட்டார். நடுவர் குறுக்கிடுகிறதற்கு முன்பதாக இங்கிலாந்தின் வெயின் ரூனி எதிர் அணியினரை தாக்கிவிட்டார். இது நிமித்தமாக முதலில் தாக்கிப்பன் வெளியேற்றப்படுவதற்கு முன்பதாக இவர் வெளியேறிவிட்டார். இதனால் அவருடைய அணி அன்றைக்கு தோல்வியை தழுவியது. பிரியமனவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நடுவராய் இருக்கிற கர்த்தர் செயல்படுகிற வரைக்கும் நாம் பொறுமையா இருப்போம். அவர் நமக்காக நீதி வழங்கிடுவார், நிச்சயம் வழங்கிடுவார், நம் தலையை உயர்த்திடுவார், நாம் ஆசீர்வாதமாக விளங்கிடுவோம். இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணித்து கொடுப்பீர்களா? கர்த்தர் இன்றிரவு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம்.